சேலம் மற்றும் ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் என்று கூறினார். மேலும் தோல்வி பயத்தில் தன் மீது திராவிட கட்சிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திரு மோடி அவர்கள் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி, இங்கே நீங்கள் முரசு சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்றால் நாங்கள் சாராய கடைகளை மூடிவிடுவோம். எப்படி நாடாளுமன்ற தேர்தல் இவன் சாராய கடை இவன் எப்படி மூட முடியும்னு? ஆம், இது நாடாளுமன்ற தேர்தல், இன்னும் 2 ஆண்டு காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதனுடைய முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம். அதிமுகவும் திமுகவும் நம்முடைய கூட்டணி வரக்கூடாது என்று அவ்வளவு திட்டம் போட்டாங்க, பயந்து போயிட்டாங்க.